பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அதிகாரம் 12, இறை வார்த்தை 13. குருத்தோலைகளை பிடித்து கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போய், ஓசன்னா, ஆண்டவரின் பெயரால் வருகிறவர் போற்ற பெறுக, இஸ்ரவேலின் அரசர் போற்ற பெறுக என்று சொல்லி ஆர்ப்பரித்தனர். கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமாக்கு புகழ். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே, தந்தையே, இந்த அருமையான குருத்தோலை ஞாயிற்றுக்கிழமைக்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆண்டிலும் தகப்பனே, நாங்கள் உயிர்த்தெழுதலின் தினத்தை கொண்டாட அதற்கு முன் தயாரிப்பாக இந்த குருத்தோலை ஞாயிறை காண செய்ததற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் அப்பா. தகப்பனே, ஒவ்வொரு நாளும் உமை ஆராதித்து வணங்கி உமை துதிக்கக்கூடிய நேரத்திலே எங்களுடைய உள்ளத்தில் ஒரு மகிழ்ச்சி வருகின்றது. எங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்திருக்கின்றீர். நாங்கள் எதையெல்லாம் உம்மிடம் கேட்டோமோ எல்லாவற்றிற்கும் பதில் கொடுத்து எல்லாவற்றையும் செய்து முடித்து இருக்கின்றீர். அன்பார்ந்த இயேசு சுவாமி, அநேக முறை நாங்களும் உம்மை குறித்து ஓசானா ஓசானா என்று பாடி மக்களோடு கடந்து வந்திருக்கின்றோம். ஆனாலும் தகப்பனே, தீர்ப்பு நேரத்திலே நாங்கள் மக்கள் கூட்டத்தோடு இருந்து சிலுவையில் அறையும் சிலுவையில் அறையும் என்று சொல்லி எங்களுடைய பாவத்தின் நிமித்தம் உம்மை கல்வாரி சிலுவையில் அறைந்து ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் உம்மை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். தகப்பனே, எங்களுடைய பாவங்களை அறிந்திருக்கின்றீர், எங்களுடைய வேதனைகளை அறிந்திருக்கின்றீர், எங்களுடைய குற்ற உணர்வுகளை அறிந்திருக்கின்றீர், எங்களுடைய சிந்தனையினால் செய்த பாவத்தை நீர் தெளிவாக அறிந்திருக்கின்றீர், மற்றவர்களை கெடுத்ததை நீர் அறிந்திருக்கின்றீர், நான்கு சுவர்களுக்கு உள்ளே இருந்து செய்த பாவங்களை வெட்ட வெளிச்சத்தில் கொண்டு வரக்கூடிய தெய்வமாய் இருந்து அதை ஒவ்வொரு நாளும் முற்று கவனித்துக் கொண்டு இருக்கின்றீர். ஆனாலும் தகப்பனே, நாங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதபடி ஒவ்வொரு நாளும் உம்மை கல்வாரி சிலுவையில் அறைந்து வேதனைப்படுத்துகிறோம் அப்பா. எங்களுடைய சிலுவை சுமந்து வராதபடி எங்களுடைய சிலுவையை ஏழை எளிய மக்கள் மீது சுமத்தி ஆண்டவரே அவர்களை கஷ்டப்படுத்தி இருக்கின்றோம். எங்களை நோக்கி ஆண்டவரே ஏதாவது இருக்குமா என்று எதிர்பார்த்து வந்த மக்களுக்கு வைத்துக் கொண்டே இல்லை என்று சொல்லி அவர்களை விரட்டி அடித்து இருக்கின்றோம். ஒருவேளை உணவு கூட கொடுக்காமல் அநேக ஏழை மக்களை பார்த்தும் பார்க்காதபடி சென்றிருக்கின்றோம். ஆண்டவரே உமது பணிக்கு கொடுக்காதபடி எங்களுடைய உள்ளம் கையை நாங்கள் பொத்தி வைத்துக் கொண்டு ஒன்றும் இல்லை என்று சொல்லி அலைந்த நாட்களும் உண்டு. ஆனாலும் தகப்பனே, நாங்கள் தொடர்ந்து கோயிலுக்கு வந்து நற்கரணை வாங்கி ஆண்டவரே உம்மை அவமானப்படுத்தி இருக்கின்றோம். பாவத்தை சுமந்து கொண்டு பாவ பழக்க வழக்கங்களோடு வாழ்ந்து கொண்டு உபச்சார ஆவிகளோடும் சிந்தனைகளோடும் அலைந்து கொண்டு மற்றவர்களை கெடுக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டு மற்றவர்களை அழித்து விட வேண்டும் என்கின்ற சிந்தையை கொண்டு வந்து நாங்கள் மீண்டும் மீண்டுமாய் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக் கொள்ளாதபடி நல்லதொரு பாவ சங்கீர்த்தனம் செய்யாதபடி ஆண்டவரே பாவத்திலே ஊறி போய் இருந்து நற்கரணை நாதரை நாங்கள் உட்கொண்டு ஆண்டவரே அவசியப்படுத்தியிருந்திருக்கின்றோம். அதற்காக இந்த நேரத்தில் மன்னிப்பு கேட்கிறோம் அப்பா. ஆண்டவரே கண்ணீரோடு உம்மை தேடி வந்திருக்கின்றோம். ஆண்டவரே நாங்கள் உம்மது பிள்ளையாகிய பிள்ளையாய் மனம் திரும்பி வந்திருக்கின்றோம். எங்களை ஏற்றுக் கொள்வீராக. உம்மீது மட்டும் நாங்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறோம் ஆண்டவரே. நீரே கடவுளுடைய பெயரால் வந்தவர், நீரே கடவுளுடைய சாயலாய் இருக்கக்கூடியவர். எவ்வாறு கடவுள் எங்களை அவருடைய சாயலாக படைத்தாரோ அதே கடவுள் மனித உருவம் எடுத்து இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லி எங்கள் நடுவில் உலாவிக் கொண்டிருக்கக்கூடிய தெய்வம் அவர் அல்லவாம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை கல்வாரி சிலுவையில் அடைந்து படுத்திய வேதனைக்காக மன்னிப்பு கேட்கிறோம் அப்பாம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்தும் நீர் எங்களை வழிநடத்தி கொண்டு இருக்கின்றீர். திருவழிப்பாடு 21:3 இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றதே, அவர்கள் அவருக்கு மக்களாய் இருப்பார்கள், கடவுள்தாமே அவர்களோடு இருப்பார், அவரே அவர்களுடைய கடவுளாய் இருப்பார் என்று சொல்லி. ஆம் தகப்பனே, நீர் மட்டுமே எங்களுக்கு கடவுளாய் இருக்கின்றீர், நீர் மட்டுமே எங்களுக்கு ஒளியாய் இருக்கின்றீர். இனி கதிரவன் எங்களுக்கு தேவையில்லை, விளக்கின் ஒளி எங்களுக்கு தேவை
தேவையில்லை. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே எங்களுக்கு ஒளியாய் இருக்கிறது போதும் என்கின்ற எண்ணத்தோடு உம்மை தேடி வந்திருக்கின்றோம். தகப்பனே, எங்களை கைவிட்டு விடாதையும் அப்பா. ஆண்டவரே, பாவத்தின் நிமித்தம் எங்களை தண்டித்து விடாதபடி ஆண்டவரே, வரக்கூடிய நாட்களில் மிகவும் பரிசுத்தத்தோடு வாழக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பீராகும். ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்தை தேடி தேடி அலையக்கூடிய பிள்ளைகளாய் இருக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பீராகும். நாங்கள் பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமே என்றால் உமது வார்த்தைகள் எங்களுக்குள்ள இருக்க வேண்டும். ஆண்டவரே, பரிசுத்தத்தோடு வாழ வேண்டுமே என்றால் தூயதொரு உள்ளம் எங்களுக்குள் இருக்க வேண்டும். திரு பாடல்கள் 51:10 சொன்னதுபடி, கடவுளே தூயதோர் உள்ளத்தை எனக்குள்ளே படைத்தருளும், உரி தரும் ஆவியை, புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கியருளும் என்கின்ற வார்த்தையின்படி நாங்கள் எப்பொழுதும் தகப்பனே உரி தரும் ஆவியோடும் புதுப்பிக்கும் ஆவியோடும் தூயதோர் உள்ளத்தோடும் தேடி வரக்கூடிய பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். நீர் விரும்பக்கூடிய அந்த உண்மைத்தனம் எங்களுக்குள் இருக்க வேண்டும். ஆனாலும் தகப்பனே, இதுவரை நாங்கள் தீமையை உரைத்திருக்கலாம், எங்களுடைய நாவை பொய் சொல்வதற்காகவே பழக்கியிருந்திருக்கலாம். இந்த நேரத்தில் அதற்காக மன்னிப்பு கேட்கிறோம் சுவாமி. காயப்படுத்தியவர்களிடம் போய் மன்னிப்பு கேட்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பீராக. சக்கேவியை போல் மனமாற்றம் அடையக்கூடிய பாக்கியத்தை தருவீராக. ஆண்டவரே, மத்தேயை போல் மனம் மாறக்கூடிய ஆற்றலையும் வல்லமையும் எங்களுக்கு தரும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஆண்டவரே, மனம் மாறாமல் அலைந்த அந்த மகனை போல் நாங்களும் இருந்திருக்கிறோம் அப்பா. இந்த நாளில் மன மாற்றத்தோடு தேடி வந்திருக்கின்றோம், உம்மை மேன்மைப்படுத்துவதற்காக வந்திருக்கின்றோம். ஆண்டவரே, நீரே எங்களுக்கு பக்க பலனாய் இருந்து ஈ சோப்பினால் எங்களை கழுவி தூய்மைப்படுத்திடுவீராக. தகப்பனே, ஒவ்வொரு நாளும் உமக்குகந்த பலியாய் நொறுங்கிய நெஞ்சத்தோடுமை தேடி வரக்கூடிய அன்பு பிள்ளைகளாய் எங்களை மாற்றிடுவீராக. குற்றம் உணர்ந்த உள்ளத்தை நீர் ஒரு நாளும் அவமதிப்பது இல்லை என்பதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். ஆண்டவரே, நீரே எங்களுக்கு எல்லாமாய் இருக்கின்றீர். வரக்கூடிய நாட்களிலே உமக்கு உகந்த வாழ்க்கை வாழ வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் பொழுதும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரை சொல்லி என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியில் நடக்கக்கூடிய அன்பு பிள்ளைகளாய் நாங்கள் மாற வேண்டுமாய் உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களுக்கு எதிராய் சாத்தான் செயலாற்றக்கூடிய வேளையிலே சாத்தானை எதிர்த்து நிற்கக்கூடிய பலத்தையும் வல்லமையும் மது வார்த்தையின் வழியாக கொடுத்திட வேண்டுமே உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம் அப்பா. திரு பாடல்கள் 30:5 வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றதே, அவரது சினம் ஒரு நொடி பொழுதுதான் இருக்கும், அவரது கருணையோ வாழ்நாள் முழுவதும் நீடிக்கும் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றதே. ஆம் தகப்பனே, உமது கருணை வாழ்நாள் முழுவதும் நீடிக்கும், உமது இரக்கம் வாழ்நாள் முழுவதும் இருக்கும் என்பதை விசுவாசிக்கின்றோம். தொடர்ந்து பரிசுத்தமா இருக்க வேண்டும். அநேக மக்களை பரிசுத்தத்தில் வழிநடத்தக்கூடிய அன்பு பிள்ளைகளாய் நாங்கள் மாற வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தகப்பனே, நாங்கள் கழுதை குட்டியாய் பிறந்திருந்தால் உம்மை நாங்கள் சுமக்கக்கூடிய பாக்கியம் எங்களுக்கு கிடைத்திருந்திருக்குமே அப்பா. தகப்பனே, இந்த நாளிலே ஒரு கழுதை குட்டியை போல் உம்மை தேடி வந்திருக்கின்றோம். ஆண்டவரே, நீர் எங்களை மன்னித்து நீர் எங்களை ஏற்றுக்கொண்டு எங்களை நீர் அழைத்து வர செல்லும்படியாக உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்களுடைய உடலிலும் உள்ளத்திலும் ஆன்மாயிலும் இருக்கக்கூடிய கரைகள் முழுவதையும் இந்த நாளிலே பரிசுத்த ரத்தத்தினால் தூய்மைப்படுத்தி உம்மை நோக்கி தொடர்ந்து நாங்கள் வளரக்கூடிய பலத்தையும் வல்லமையும் கொடுப்பீராக. எங்கு இருந்தாலும் எங்கு வாழ்ந்தாலும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய பெயருக்கு சாட்சியுள்ள ஒரு பிள்ளைகளாய் இருக்கக்கூடிய ஆற்றலையும் பலத்தையும் இந்த நாளிலே இப்பொழுதே நீர் ஒவ்வொருவருக்கும் கொடுத்திட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. தகப்பனே, இந்த நாளிலே நீர் எங்களை ஆசீர்வதித்திருப்பதற்காக நன்றி. எங்களை ஆசீர்வதித்து ஒசானா பாடக்கூடிய கூட்டத்தோடு கடந்து வந்த எங்களை பிரித்து எடுத்து உமது பிள்ளைகளாய் மாற்றியிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் எங்கள் அன்பு தந்தையே, ஆமேன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் அருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் உழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும், ஆமேன். அம்மா தாய், ஆரோக்கிய மாதாவை, வேளாங்கண்ணி அன்னையே, இரக்கத்தின் தாயே,
மதுமகனிடம் பரிந்து பேசி எப்பொழுதும் மதுமகனை ஆராதிக்கக்கூடிய பிள்ளைகளாய் நாங்கள் மாற எங்களோடு கூட இருந்து வழிநடத்த வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறோம் தாயே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே சர்வேசுடைய மாதாவை பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும் ஆமேன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன்.